या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः सेवन्त् आक्ट् आरम्भिक्कणुम् इदु वन्दु दिस् इस् आल्सो द बिगिनिङ्ग् आफ् निर्वहण सन्धि नमकु ஸோ எல்லாமே முடியறதுக்கு உண்டான ஒரு இது. இதுக்கு அந்த நிர்வகண சந்தியினுடைய ஒரு லட்சணம் என்னன்னு பார்த்தோம்னா, எங்கெங்கெல்லாம் பீஜங்கள், அதாவது ஸ்டோரியினுடைய ஒரு இது வந்து பிரான்ச்சஸாக எல்லா இடத்துலையும் இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. அந்த லூஸ் எண்ட்ஸ் எல்லாம் டை அப் பண்ணுறதுங்கிறதுக்காக நிர்வகண சந்தின்னு பேர் அதுக்கு. இப்போ ராஜா வந்து யுத்தத்தை முடிச்சுட்டு வந்துட்டுருக்கார், ஸ்வர்க்கத்திலேருந்து திரும்பி வந்துட்டுருக்கார். யுத்தத்தை டைரெக்டாக வந்து நம்ம காமிக்கக்கூடாது, ஆன் ஸ்டேஜ் காமிக்கக்கூடாது. முந்தின இதுலேயும் பார்த்தேன்னா, முந்தின ஆக்ட் எண்டில் வந்து ராஜா வந்து வில்ல வச்சுட்டுருக்கான், அம்பை ஏதின்ட்டுருக்கான், ஆனால் டைரெக்டாக சண்டை போடுறோங்கிற மாதிரியெல்லாம் காமிக்கலை. நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான், நேபத்தியத்துலேருந்து தான் வந்து இன்னொன்று இருக்குது, டைரெக்டாக வந்து சண்டையை காமிக்க மாட்டா. இப்போ மற்ற இதுலலாம் பார்த்தோம்னா, வேறு நாடகங்கள்லாம் ஒரு விஷ்கம்பக்கம் மாதிரி ஒன்று நடுவில் போட்டு ரெண்டு பேர் ஹூ நான் கமிட்டல், அதாவது பைஸ்டாண்டர்ஸ் மாதிரி ரெண்டு பேரை போட்டு அவள் அப்சர்வ் பண்ணுற மாதிரியும், அந்த இவன் என்ன அஸ்திரம் போடுறான், அவன் என்ன அஸ்திரம் பதிலுக்கு பண்ணுறான், இவன் எப்படி தன்னுடைய பிரதாபத்தை காமிக்கிறான், அந்த மாதிரி ரெண்டு பேர் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர, டைரெக்டாக ஆன் ஸ்டேஜ் சில விஷயங்கள்லாம் காமிக்கக்கூடாது. அதில் வந்து யுத்தம், டெத்து காமிக்கக்கூடாது. கல்யாணம் ஆஸ் சச், கல்யாணத்தை பற்றி பேசலாம் கொள்ளலாம், ஷிருங்காரத்தை காமிப்பா, ஆனால் மேரேஜ் வில் நாட் பி டெபிக்டட் ஆன் த ஸ்டேஜ். இதெல்லாம் சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ ராஜாவும் மாத்தலியும் திரும்பி வர அவளுடைய கான்வர்சேஷன், எப்படி ராஜாவை வந்து ஆனர் பண்ணான் இந்திரன், இந்திரனுக்கு வந்து இந்திரன் ஆனர் பண்ணதை பார்த்து ராஜாவுக்கு எப்படி இருந்தது, அதனுடைய ஒரு ஒரு செக்ஷன் இப்போ பார்க்க போகிறோம். ததப்பிரவிசதி ஆகாசயானேன ரதாதிரூடஹ ராஜா மாதலிச்ச. ராஜா மாதலே அனுஷ்டித நிதேசோபி மகவதஹ சத்க்ரியா விசேஷாத் அனுபயுக்தமிவ ஆத்மானம் சமர்த்தயே. மாதலே அனுஷ்டித நிதேசஹ அபி, நிதேசஹ இந்திரன் கொடுத்த ஆக்ஞை, அந்த ஆக்ஞையை அனுஷ்டிதா அபி, அதை நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ எதை வந்து செய்யணுமோ அந்த மகா அசுரன், அதாவது துர்ஜயங்கிற அந்த கிளானை வந்து அழிக்கணுங்கிற அந்த ஒரு டாஸ்கை வந்து நான் பண்ணி முடிச்சுட்டேன். அனுஷ்டித நிதேசா அபி மகவதா சத்க்ரியா விசேஷாத்து, அனுஷ்டித நிதேசா அபி அகம், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மகவதா சத்க்ரியா விசேஷாத்து, மகவதா இந்திரனுடைய இந்திரஸ்ய சத்க்ரியா விசேஷாத்து, அவன் ஒரு ஆனர் பண்ணான், பகுமானம் மரியாதை பண்ணான், அந்த மரியாதையினுடைய ஒரு விசேஷாத்து, ஒரு ஆதிக்கியம், எக்கச்சக்கமாக என்னை வந்து ரொம்ப அப்படியே புகழ்ந்துட்டான். அண்ட் அது புகழறதுங்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு கிஃப்ட் வேற கொடுத்துருக்கான், அந்த இதை கொடுத்ததுனால அவனுக்கு இன்னமும் ஹீ ஃபெல்ட் அஸ் இஃப் ஆத்மானம் அனுபயுக்தம் இவ சமர்த்தையே, என்ன அவன் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னு எனக்கு தோன்றதுங்கிறான். சரி, ஒரு பெரிய யுத்தத்துல அசுரனை வந்து ஜெயிச்சிருக்கான் ராஜா, அதுக்குண்டான மரியாதைய இந்திரன் பண்ணியிருக்கான். ஸோ ஒருத்தர் கொடுக்க இன்னொருத்தர் கொடுத்துருக்கா, இதுதானே அங்க நடந்திருக்கு. ஆனா இந்திரன் பண்ணியிருக்கக்கூடிய சத்காரமானது, ஒரு பூஜை பூஜா விசேஷம்ங்கிறது இவனுக்கு வந்து ரொம்ப மிகையா தோன்றது. தாம் பண்ண காரியத்தை விட அவன் பண்ண பதில் மரியாதை ரொம்ப ஜாஸ்தியா தோன்றது. அதனால அதை வந்து அவன் எக்கச்சக்கமா எனக்கு வந்து பண்ணிவிட்டான்னு சொல்றதுக்கு பதில, அவன் பண்ண விசேஷத்துக்கு நான் என்னமோ ஐ ஃபீல் ஐ எம் யூஸ்லெஸ், தட் இஸ் ஐ டு நாட் டிசர்வ் சச் அன் ஆனர்ங்கிறான். ஸோ ஆத்மானம் அனுபயுக்தம் இவ மன்யே இவ சமர்த்தையே, ஐ ஃபீல் ஐ ஹவ் நாட் பீன் யூட்டிலைஸ்ட் ப்ராப்பர்லி. மாதலிகி சஸ்மிதம் ஆயுஷ்மன் உபயமபி அபரிதோஷம் சமர்த்தையே. உபயமபி ரெண்டு பேருமே அபரிதோஷம் சந்தோஷம் அடையாதவர்கள்னு நான் நினைக்கிறேன்.
அவன் உனக்கு நிறையா இப்போ சத்காரம் பண்ணிட்டானேன்னு நீ ஃபீல் பண்ற. இந்திரன் தான் இன்னும் ஜாஸ்தி பண்ணிருக்கணுமோ இன்னும் பண்ணலையோன்னு அவனுக்கும் ஒரு லேக்கிங் இருக்கும். அதனால ரெண்டு பேருமே சந்தோஷம் இல்லாததான் இருக்கேள் இந்த இடத்துல சிரிப்பா சொல்ற. பிரதமோபகிருதம் மருத்துவதஹ பிரதிபத்யா லகு மன்யதே பவான் கணயத் யவதான விஸ்மிதோ பவத சோபின சக்ரியா குணான். பிரதம உபகிருதம் மருத்துவதா பிரதிபத்தியா பவான் பிரதம உபகிருதம் லகு மன்யதே. மருத்துவதா இந்திரனுடைய பிரதிபத்தியா, இந்திரன் உனக்கு ஒரு பதில் செஞ்சதுனால, அவனுடைய ஒரு பகுமானத்தினால மரியாதையினால் உனக்கு என்ன எடுத்து பிரதம உபகிருதம், நீ அவனுக்கு முதல்ல செஞ்ச ஒரு உபகாரத்தை நீ லகு மன்யசே பவான் மன்யதே. ஸோ நீ அதை ரொம்ப சிறிதா, நான் பண்ண தானவ வதம் அதாவது அசுரனை கொன்னதுங்கிறது நான் பண்ணது ஒரு ரொம்ப ஒரு சிறிது சிறிய காரியம் அது, அதுக்கு போய் இந்த இந்திரன் இப்பேற்பட்ட ஒரு பகுமானத்தை பண்ணிட்டானே. ஸோ மருத்துவதா பிரதிபத்தியா மருத்துவ இந்திரஸ்ய பகுமானேன ஆர் சத்கிரியையா பிரதம உபகிருத்தம், அதாவது துஷ்யந்தனினால் முதலில் செய்யப்பட்ட ஒரு உபகாரமானது அதை லகு மன்யதே, நீங்கள் அதை குறைவாக மதிப்பிடுகிறாய். அவனோ சோ அபி இந்திரனும் இதை எப்படி நினைச்சுக்கிறான் அப்படின்னா, சோ அபி பவதா அவதான விஸ்மிதா, உன்னுடைய ஒரு நீ செஞ்ச காரியத்தினால விஸ்மயம் அடைஞ்ச அவன். அவதான பவ இந்த ஒரு கர்மா, அவதானம்ங்கிறது சுத்தமான ஒரு கர்மா, ஒரு பவித்திரமான கர்மாக்கு அவதானம்னு சொல்றோம். ஸோ நீ செஞ்ச அந்த அசுரவதம்ங்கிற ஒரு காரியத்தினால் விஸ்மிதா, அவே ஆச்சரியப்பட்டவன். அவனுக்கு எப்படி இருக்குன்னா சத்கிரியா குணான்னு ந கணயதி, அவன் செய்யற அந்த சத்கிரியா இருக்கே நீ அத அதனுடைய குணங்கள் அதனுடைய அதிசயத்தை அவன் ஒன்றும் பெருசா நினைக்கல. தாய் இவ்வளவு பண்ணோமேங்கிறத அவன் பெருசா நினைக்கல, இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னு தான் நினைக்கிறான். ஏதோ நம்மளால முடிஞ்சத பண்ணான். இத்தனை பூர்வ பீட்டிக்கை போட்டுட்டு அடுத்தது பார்த்தோம்னா என்னடா கொடுத்தான்னா கழுத்துல இருக்கிற மாலையை கட்டி கொடுத்தான், அவ்வளவுதான். இந்திரன் கழுத்துல இருக்கிற அந்த சந்தனத்தினால அப்படியே வக்ஷஸ்தலத்துல அவன் சந்தனம் தடவின்னு இருக்கான், அந்த சந்தனம் அப்படியே அழிஞ்சு அந்த மாலை மேல விழுந்திருக்கு, அந்த மாலைய கொடுத்தான் அப்படின்னு தான் சொல்ல போறான். ஸோ அதுதான் இந்திரன் பண்ண பகுமானம், இது போராதுன்னு இந்திரன் நினைக்கிறான். ஸோ மருத்துவதா பிரதிபத்தியா பவானு பிரதம உபகிருதம் லகுமன்யதே, அவனோ என்றால் எப்படி சோ அபி பவதா அவதான விஸ்மிதா, உன்னுடைய அவதான காரியத்தினால் ஒரு விஸ்மயத்தை அடைந்த ஆச்சரியத்தை அடைந்த அந்த இந்திரனோ சத்கிரியா குணானு பூஜா விசேஷான்னு ந கணயதி பகு ந கணயத்தின்னு எடுத்துக்கணும். அதை பெருசா அவன் நினைக்கல, இல்லை அதை தம்மட்டம் அடிச்சு எல்லாருக்கும் சொல்ற லெவல்ல இருக்கு, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ என்னால் முடிஞ்சத பண்ணேங்கிற மாதிரி இந்திரனும் நினைக்கிறான். இது மாதலிக்கு இந்திரனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு இதுதானே, பிரீத்தி தானே, அதனால சொல்றான். அண்ட் அதே சமயத்துல ராஜா இதுல ரெண்டு பேருமே ராஜாவுக்கு இந்திரன் மேல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, இந்திரனுக்கு ராஜா மேல இருக்கக்கூடிய பிரீத்தி. அண்ட் அதே சமயத்துல ஆக்சுவலி ரெண்டு பேருமே ஒரே விஷயமா தான் நடந்துக்கிறான். எப்படின்னா இதை வெங்கியமா சொல்லலாம், உபமாவை எதிர் உபமா, ஆமா உபமா அலங்காரத்தை இங்க வெங்கியமா சொல்லணும். எப்படி ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையோ அதே போல இந்திரனுக்கும் சந்தோஷம் இல்லை தான் செஞ்ச ஒரு காரியத்தினால அப்படின்னு அங்க இது துவன்யத்தை உனக்கு உபமா அலங்காரா. உபயபிஷேகமான ரதி மாதலிக்கு அவ ரெண்டு பேர் மேலேயும் ஒரு ஆசை இருக்கு, ராஜ அபிஷேகமான ரதி சுவாமி அபிஷேகமான ரதி ரெண்டுமே இங்க தெரியறதுன்னு சொல்லலாம் இல்லையா. பிரதம உபகிருதம் மருத்துவதா பிரதிபத்தியா லகுமன்யதே பவானு கணயத்யவதான விஸ்மிதோ பவத சோபி ந சத்கிரியா குணானு. அடுத்தது ராஜா. மாதலே மாமா ஏவம் சகலு மனோரதானாம் அபி அபூமிஹி விசர்ஜனாவசர சத்கார மமஹி திவௌகசாம் சமக்ஷம தர்மாசன உபவேசிதஸ்ய சமக்ஷம் அர்த்தாசனன் இருக்கணும்.
ஓ சாரி, சமக்ஷம் அர்தாசன உபவேசிதஸ்ய. அது மேல அங்க அந்த ஸ்லோகம் வந்து இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் தட் லைன். ஓகே, மாமா ஏவம் மாத்தலே, இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லாதேங்கோ. அந்த அவன் செஞ்ச அந்த ஒரு சத்காரம்ங்கிறது இருக்கு பாரு, இந்திரன் பண்ண ஒரு சத்காரம் எனக்கு வந்து மனோரதங்களுக்கு கூட எட்ட முடியாத ஒரு விஷயம் அது. அது போய் நான் வந்து இதுவா நினைக்க முடியாது, நீ அப்படி பேசாத, ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணி பேசாதங்கிற. என்ன உபயமபி அபரிதோஷம் சமர்த்தையேன்னு ரொல்லியோ, விச் மீன்ஸ் ரெண்டு பேரையும் திராசுல ஒன்னா வச்சுன்னு மாத்தலி சொல்ற மாதிரி இருக்கு. மாமா ஏவம் அப்படி இல்லை, சஹா விசர்ஜன அவசர சத்காரா, விசர்ஜன எனக்கு விடை கொடுக்கும் சமயத்தில் பண்ண ஒரு சத்காரம், ஒரு பகுமானம்ங்கிறது, மரியாதைங்கிறது. மனோரதானாமபி அபூமிஹி, மனதினால கூட கவர முடியாத ஒரு ஒரு பொசிஷன் அது. என்ன அப்படின்னா திவௌகசாம் சமக்ஷம், அத்தனை தேவர்களுக்கும் முன்னிலையில் அர்தாசன உபவேசிதஸ்ய மம. அர்தாசனம் பாதி ஆசனத்துல அப்படி இங்க வந்து பக்கத்துல உட்காருப்பான்னு அர்தாசனம் கொடுத்தவர். தட் இஸ் இந்த உலகத்தை ஸ்வர்க்கத்தை ரூல் பண்றதுக்கு உனக்கும் சரிசமம் ஒரு இது இருக்கு, அருகதை இருக்குங்கிற மாதிரி அப்படி பக்கத்துல உட்காத்தி வச்சுக்கிறது தானே அர்தாசனம். அண்ட் அதுல அத்தனை தேவர்களுக்கும் எதிர்ப்ப அர்தாசனத்துல உட்காந்துட்டு இருக்கிற எனக்கு அவன் என்ன மரியாதை பண்ணான்னா அந்த மாலையை போட்டான். ஆனா அந்த மாலையை போட்டாங்கிறதுக்கு ரொம்ப அழகாத வந்து ஒரு ஏன் ஏன் அது ஒரு பெரிய ஆனர் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அந்தர்கத பிரார்த்தனம் அந்தி கஸ்தம் ஜயந்தம் உத்வீக்ஷ்ய கிருதஸ்மிதேன ஆமிருஷ்ட வக்ஷோ ஹரிச்சந்தனாங்கா இதுல வந்து ராஜாவினுடைய ஒரு கிங்டம், எப்படி ஒரு ராஜாவுக்கு அடுத்தது இன்னொரு ராஜா வரணும்னா புள்ள நேச்சுரலா வந்து தனக்கு ரைட் இருக்குன்னு நினைச்சுட்டு இருப்பானா, அதுக்கெல்லாம் மாறுதலாதான் வந்து ராமாயணத்துல வந்து தசரதர் சொல்லுவார், பிரஜைகள்கிட்டையும் கேட்பர், அமாத்தியர்கள் எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு சி அவர் இருந்த பொசிஷனுக்கு ராமன் தான் எனக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி உட்காத்தி வச்சுடலாம். தப்பு கிடையாது, யாரும் ஒண்ணுமே சொல்ல போறது இல்லை. ஏன்னா அல்டிமேட்லி எவ்ரிபடி தாட் ராமன் தான் வந்து யோகியதை உடையவன், அவன் தான் உட்காரணும்னு எல்லாரும் நினைச்சா. ஆனா த ப்ராசஸ் வாஸ் சச் தட் ஹி ஹேட் டு கன்சல்ட் எவ்ரிபடி. ஸோ பிரதான அமாத்தியர்கள்லேருந்து ஆரம்பிச்சு பிரஜைகளில் அத்தனை ரெப்ரஸன்டேட்டிவையும் அவர் கூப்பிட்டு ராமனுக்கு முடிசூடலாமா கூடாதான்னு கேட்டு டிசைட் பண்ணி ராமனுக்கு முடிசூட்டினர். அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் இருந்தது. இங்க வந்து அதே காமிக்கிறார், இந்திரன் வந்து ஜெயந்தன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது அவனுக்கு தெரியறது. என்னடா இது, நமக்கு கொடுக்க வேண்டிய அர்தாசனம் எவனோ துஷ்யந்தனா கீழேந்து வந்தானா உட்காடுறானா அப்படின்னு அவனுக்கு தோணுமோ இல்லையோ. அது மாத்திரம் இல்ல, அந்த தன் கழுத்துல போட்டு இருக்கிற மாலை தனக்கு வரணும், அப்பா அப்பா கழுத்துல போட்டு இருக்கிற மாலை தனக்கு வரணும்னு புள்ள நினைக்கலாம், தப்பு இல்லை. இந்திரன் நினைச்சு இந்திரனோட கழுத்துல இருக்கிற அந்த மந்தார மாலை தனக்கு வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தானா ஜெயந்தன். அதனால அந்தர்கத பிரார்த்தனம் அந்திகஸ்தம் ஜெயந்தம், அந்த ஜெயந்தன் வந்து இந்திரனுடைய புள்ள பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தான். இது நோட் பண்ணியிருக்காரு துஷ்யந்தன், அதனாலதானே அதை சொல்றாரு. பக்கத்திலேயே அந்த ஜெயந்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான், உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சு அவன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது துஷ்யந்தனுக்கும் தெரிஞ்சது இந்திரனுக்கும் தெரிஞ்சது. அதனால அந்தர்கத பிரார்த்தனம் ஜெயந்தம், அவனுக்கு மனசுக்குள்ள சித்கதமான மனோகதமான இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனா அது என்ன, இந்த மாலை நமக்கு கிடைக்காதா, நமக்கும் இந்த மாதிரி ஒரு மரியாதை பண்ண மாட்டாரா, நானும் தானே கூட நின்று சண்டை போட்டேன் இருக்கும் இல்லையோ. அதனால அந்தர்கத பிரார்த்தனம் ஜெயந்தம் உத்வீக்ஷ்ய பார்த்துட்டு கிருதஸ்மிதேன, ஒரு ஒரு ஸ்மைல், நோயிங் ஸ்மைல் அது. இல்லைன்னா இவன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியும், ஆனாலும் உனக்கு இல்லைடா இன்னைக்கு, ஏன்னா நீ பண்ணதை விட துஷ்யந்தன் இன்னைக்கு எனக்கு செஞ்ச உபகாரம் தான் வசத்தி அப்படின்னு அவனை ஒருபடி மட்டம் தட்டி துஷ்யந்தனை ஒருபடி மேல உட்காத்தி வச்சாரு இல்லையோ. பிள்ளைய விட தன்னை வசத்தியா நினைச்சாருங்கறிச்சு அங்க வந்து அதுதான் பகுமானம் அவர் ஃபீல் பண்றது. சத்கிரியா விசேஷாது ஆத்மானம் அனுபயுக்தம் சமர்த்தையங்கிறார், ஜஸ்டிஃபைடா இருக்குமோ இல்லையோ. அந்தர்கத பிரார்த்தனம் அந்திகஸ்தம் ஜெயந்தம் உத்வீக்ஷ்ய கிருதஸ்மிதேன ஹரிணா, ஒரு அப்படியே புஞ்சிரிப்போட இந்திரன்
ஆம்ருஷ்ட வக்ஷோ ஹரிச்சந்தனாங்கா மந்தாரமாலா பினத்தா. ஆம்ருஷ்ட அப்படியே வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஹரிச்சந்தனம், அந்த சந்தன அங்கம் இருக்கு, அந்த சந்தனத்தை வந்து ஆம்ருஷ்டம் அப்படியே தொடச்சு எடுத்தார். அதாவது அது அத்தனை நாள் அந்த மந்தார மாலை அப்படியே இந்திரனுடைய மார்பில் இருக்கக்கூடிய அந்த மந்தார மாலை, அதில் வந்து சந்தனம் ஒட்டின் இருக்கு, அவனுடைய மார்பில் இருக்கிற அந்த சந்தனம். அதனால் அங்கிதம், அந்த மாலையானது அவன் மார்பில் இருக்கக்கூடிய சந்தனத்தை அழிச்சதுனுடைய ஒரு அங்கம் அந்த மாலையில் இருக்கக்கூடிய இருக்கு. அப்பேற்பட்ட மாலையை மந்தார மாலா ஹரிணா பினத்தா அப்படின்னு ஸ்வயம் பினத்தா இத்தியர்த்தா. தானே அவன் மாட்டி விட்டான், இன்னொருத்தன்ட்ட கொடுத்து இந்தா எடுத்துக்கோன்னு சொல்லலை. அங்க துர்வாசருக்கு முன்னாடி விட்டெறிஞ்சது அந்த மாலை, இங்கே ஆனா என்னடான்னா ஒரு மரியாதை பண்றதுக்காக தானே அந்த மாலையை தன் கழுத்திலிருந்து எடுத்து அந்த துஷ்யந்தனுக்கு போட்டார், பக்கத்துல உக்காத்தி வச்சுட்டு. ஈவன் தோ ஜயந்தன் வந்து ரொம்பவும் கிட்டக்க இருந்தா கூட. பியூட்டிஃபுல் ஸ்லோகம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அந்தர்கத பிரார்த்தனம் அந்திகஸ்தம் ஜயந்தமுத்வீக்ஷ்ய கிருதஸ்மிதேன ஆம்ருஷ்ட வக்ஷோ ஹரிச்சந்தனாங்கா மந்தாரமாலா ஹரிணா பினத்தா. மீட்டரும் அழகா இருக்குதுல. அதுல ஜெயந்தன் வந்து நிஜமாவே அவனுக்கு மனசுல வந்து அந்த பொறாமை இருந்ததா, இல்ல ஜெயந்தனும் ஃபீல் பண்ணா ஒரு வியாக்கியத்தை எழுதியிருக்கார், எனக்கு ரொம்ப அதுல ஒட்டி வரல. ஏன்னா அதாவது ஜெயந்தனும் ஃபீல் பண்ணா மந்தார மாலையை கொடுக்கணும்னுட்டு துஷ்யந்தனுக்கு, அதை வந்து அக்னாலேஜ் பண்ணிட்டா மாதிரி இந்திரன் வந்து சிரிச்சாராம். ஜெயந்தனோட கேரக்டரோட ஒட்டியே வரல. அவன் காகாசுரனா ஒரு காகாவனுடைய வேஷம் எடுத்து இல்ல சீதைய போய் துன்புறுத்தினவன் இப்படி இருப்பானா, இவ்வளவு மெக்னானிமஸா? அவனுக்கு மெக்னானிமிட்டிக்கு ரொம்ப தூரம். அதனால ஜெயந்தனுக்கு உள்ளூர வந்து என்னடா இது, நம்ம உட்கார வேண்டிய ஆசனத்துல அவனை பக்கத்துல உட்காந்து வச்சிருக்கானே தோணும். எனக்கு வேணும்னு தோன்றது அந்த மாலை எனக்கு கொடுக்கறதுக்கு பதில் இந்த துஷ்யந்தனுக்கு கொடுத்தானேங்கிறான். அதனால அது தன்னுடைய பிள்ளைய கூட ஒதுக்கி என்னை வந்து வழி அனுப்பறச்சே அவன் பண்ண மரியாதைங்கிறது மிகவும் ஒரு ரொம்பவும் வசதியான ஒரு மரியாதை அப்படின்னு ராஜா வந்து ஹி ஃபீல்ஸ் வெரி ஆனர்ட் பை திஸ் இது ஆக்ஷன், இந்திரனோட இந்த ஆக்ஷன். இந்த இடத்துல அந்திகஸ்தம்னா பிசிக்கலி அந்த ஜெயந்தன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான், அதாவது ஆமா நாட் உட்கண்டு இல்ல பட் பக்கத்து ஆசனத்துல. ஆமா, பக்கத்து ஆசனத்துல நாட் அர்த்தாசனத்துல உட்காந்துக்கல, அதனால்தான் அந்திகஸ்தம் பக்கத்திலேயே இருக்கிறவன் ஜெயந்தன். இல்ல எங்கேயோ இருக்கான், அவனை கூப்பிட்டு பக்கத்துல உட்காந்து வைக்க முடியாது, அவன் இருந்திருந்தான்னா நான் உட்காந்து வச்சிருப்பேன் என்னோட ஆசனத்துல அப்படிங்கிற எக்ஸ்கியூஸுக்கே அங்க வழி இல்லையே. அந்திகஸ்தம் ஜெயந்தம் பக்கத்திலேயே இருக்கான். இன்னொன்னு அந்தர்கத பிரார்த்தனம் இவருக்கு புரிஞ்சு கொடுத்து உத்வீக்ஷியா வேற. இல்ல அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்னு எனக்கு என்ன தெரியும், முன்னாடியே சொல்லி இருந்தேன்னா நான் உனக்கு கொடுத்துருக்க மாட்டேன் நான் மாலையான்னு அப்பா சொல்லலாம் இல்லையோ பின்னாடி, அதுவும் இல்லை. அந்தர்கத பிரார்த்தனம் ஜெயந்தம், அவன் உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிறத உத்வீக்ஷிய நன்கு அறிந்துன்னு அர்த்தம். உத்வீக்ஷியன்னா சாதாரணமா பார்த்து இல்லை, நிபுணம் நிரீக்ஷிய. அதுக்கப்புறம் அப்படி ஒரு மந்தஸ்மிதம், ஏன்னா அது அவருக்கு தெரிஞ்சுதான் அவன் பண்றான் இந்திரன்ங்கிறது அந்த மந்தஸ்மிதேன அந்த கிருதஸ்மிதேனில இருந்து தெரியுது. என்ன ஏதாவது வேணா உதாத்த அலங்காரம் சொல்லிக்கலாம். அந்த மந்தார மாலையினுடைய ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு, ஆம்ருஷ்ட வக்ஷோ ஹரிச்சந்தனாங்கா மந்தார மாலா ஹரிணா பினத்தாங்கிறச்சு உதாத்த அலங்காரம் சொல்லிக்கலாம். அதை விட இந்த வந்து ராஜாவுக்கு இந்திரன் விஷயகமான ஒரு ரதி, இந்திரனுக்கு ராஜா விஷயகமான ரதி, அவ்வளவுதான். இங்க வந்து ஸ்தாயி பாவனை. பிரார்த்தனை நீங்க சொன்னதுதான் தோணுது, இந்த வியஞ்சனா சக்தினா இதுதான் சொல்றாங்க, வெவ்வேறு பேர் அது வெவ்வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆமாம் ஆமாம், என்ன பிரார்த்தனை அந்த இதாவது பேக்ரவுண்ட் இல்லை வச்சுக்கோயேன், ஜெயந்தனோட கேரக்டர் என்னன்னே தெரியாத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்த வந்து புராணத்தினுடைய ஒரு எதுவுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸே இல்லாத இதை படிக்கிறான்னு வச்சுக்கோ. ஜெயந்தகான்னா வந்து இந்திரனுடைய பிள்ளை அப்படிங்கிறது மாத்திரம் தெரிஞ்சதுன்னா அவன் என்ன நினைச்சுப்பான், ஆமா ஜெயந்தன் நினைச்சுட்டான் போல இருக்கு, அதுக்கு வந்து இவன் அக்செப்டன்ஸ் பண்ற மாதிரி மந்தார மாலை எடுத்து கொடுத்தான் தானே நினைப்பான். அவன் கேரக்டர் புரிஞ்சதுன்னா தெரியும், ஒரு தப்பு காரியம் பண்றதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கக்கூடிய ஜெயந்தன் மெக்னானமஸா இருக்க மாட்டான். அதுதான் அந்த வியங்கியத்தினுடைய ஒரு இது பலம். சும்மாவா இவர மகாகவின்னோ?
अन्तर्गत प्रार्थनम अन्तिकस्थम जयन्तम उद्वीक्ष्य कृतस्मितेन आमृष्ट वक्षो हरिचंदनांका मंदारमाला हरिणा पिनद्धा। मातलिहि किमिव न नाम किमिव नाम आयुष्मान अमरेश्वरात् न अर्हति पश्य। சரி, கிமிவ நாம என்னதான் ஆயுஷ்மான் அதாவது துஷ்யந்தன் அமரேஸ்வராது இந்திரனிடமிருந்து கிமிவ நாம நகரஹதி, என்னதான் உனக்கு வந்து அருகதை, எந்த ஒரு விஷயத்துக்கு தான் உனக்கு அருகதை இல்லைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, எதை பண்ணாலும் நீ வந்து அடையலாம். ஏன்னா அதுக்குண்டான ரீசன் சொல்றார். இந்த சொர்க்கத்துக்கே வந்து ஒரு கண்டக பூதமா இருக்கக்கூடிய அந்த அசுரனை நீனும் அழிச்ச, அதனால உனக்கு வந்து எல்லா விதத்திலையும் யூ ஆர் ஃபிட் டு ரிசீவ் சச் அன் ஆனர்னு அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு. அத சுகபரஸ்ய ஹரேஹி உபயைஹி கிருதம் த்ரிதிவம் உத்ருத தானவ கண்டகம் தவ ஷரைஹி அதுனா நத பர்வபிஹி புருஷ கேசரினஸ்ச புரா நகைஹி. அது சுகபரஸ்ய ஹரேஹே ஆரம்பிக்கிறச்சே சுகத்தை ஆசைப்படுறவான், அதனால கூட வேற யாராவது கிடைக்க மாட்டாளா நமக்கு, நம்மளே உட்காந்துட்டு எல்லா எஃபர்ட்டும் நம்ம பண்ணணுமா, யாராவது வந்து நமக்கு இந்த வேலையை முடிக்க மாட்டாளான்னு இருக்கக்கூடியவான், அதனால சுகபரஸ்ய ஹரேஹே இந்திரன். உபயைஹி கிருதம், ரெண்டு பேரும் ரெண்டு விஷயங்கள் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணித்து, எதுக்குன்னா த்ரிதிவம் உத்ருத தானவ கண்டகம் கர்த்தம் கிருதம். உபயைஹி ரெண்டு விஷயங்கள்னால் த்ரிதிவம் இந்த இதுவானது, அதாவது மூன்றாவது உலகம் ஸ்வர்கம், ஸ்வர்க்கம்ங்கிறது உத்ருத தானவ கண்டகம், அந்த கண்டகம் முள்ளு, தானவ அசுரன் என்ற முள்ளு எடுக்கப்பட்டதாக ஆனது இந்த த்ரிதிவம். அதாவது கண்டகம்ங்கிறச்சேயே உத்ருதம்னாலும் சமூலம் உத்காத்தம்னு அர்த்தம், கம்ப்ளீட்டா வேரோட அவளுடைய ஒரு இது பிரசன்ஸே இல்லாதபடிக்கு பண்ணப்பட்டது ரெண்டு விஷயத்தினால. யார் ரெண்டு பேர்னால அந்த மாதிரி பண்ணப்பட்டதுன்னா, அதுனா நத பர்வபிகி தவ ஷரைஹி, அதுனா இப்பொழுது நத பர்வபிகி ஷரைஹி உன்னுடைய அம்புகளினால் செய்யப்பட்டது. ஆனத பர்வபிகின்னுட்டு சில இடத்துல இருக்கு. ஆமா ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ஆனத பர்வ ஆர் இது அந்த கிரந்தி இருக்கு இல்லையா, அதாவது அம்புகள் வந்து ரொம்பவும் ஃபாஸ்டா போகிறதுக்கு அது இஃப் த ஃபிளெக்சிபிளா இருக்குன்னு அர்த்தம். ஆனத பர்வபிகிங்கிறச்சே பர்வாங்கிறது இந்த முடிச்சுகள், எங்க அது ஜாயின் ஆகிறதோ அந்த அம்புகள், அந்த அம்புகளினுடைய ஒரு ஜாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஃபிளெக்சிபிளா இருக்கு. இன்ஃபிளெக்சிபிளா இருந்ததுன்னா இட் கே நாட் கோ ஃபாஸ்ட் நார் கேன் இட் ஹிட் த டார்கெட், சரியா? ஸோ அதனால ரொம்ப சுலபமாக அது வந்து பறந்து ஒரு டார்கெட்டை வந்து அடிக்க முடியுங்கிறதுக்காக ஆனத பர்வபிகி அதனுடைய ஜாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஷரைஹி அம்புகளினால் அதுனா இப்பொழுது நீ பண்ணியிருக்க இல்லையா, தவ உன்னுடைய நத பர்வபிகி ஆர் ஆனத பர்வபிகி ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட்ஸோடு இருக்கிற ஷரைஹி அம்புகளினால் அதுனா இப்பொழுது. மேலும் புறா முன்னாடி யாரு, நிருசிம்மூர்த்தி, புருஷ கேசரினஹா நகைஹி, முன்னாடி அவருடைய நகங்களினால் நரசிம்மருடைய நகங்களினால் உபயைஹி, இப்படி இந்த இரண்டினாலும் த்ரிதிவம் இந்த உலகம் இந்த ஸ்வர்க்கமானது உத்ருத தானவ கண்டகம். ஸோ அவர் வந்து ஹிரண்யகசிப்புவை அந்த நகனை போடுறச்சேயே என்ன ஔசித்யம் பாரு, உத்ருதம்ங்கிறச்சே அந்த தோன்றத்துக்கு நம்ம விரலால பண்ண முடியாது, நகம் இருந்தாதான் ஒரு ஷார்ப்னஸ் வரும், அந்த முள்ள எடுக்கிறதுக்கு ஒரு சௌரியமா இருக்கும் நகத்தை வச்சுட்டு. அதுக்கு ஒப்ப அவர் போட்டிருக்காரு அந்த முன்னாடி நகங்கள்னால, அதே அதுக்காக தான் அந்த நத பர்வபிகின்னு சொல்லியிருக்கார், ஃபிளெக்சிபிளா இருந்தாதான் உள்ள குத்தி வெள்ள எடுக்க முடியறதுக்கு சௌரியமா இருக்கும் அந்த ஷரம் வச்சு. இல்ல ச நகைஹி
உத்ருத கண்டகம், அதே ஷரைஹி நதபர்வபிஹி ஷரைஹி அபி உத்ருத கண்டகம் தானவ கண்டகம். ஸோ இந்த அசுரன்கிறவன் வந்து ஒரு முள்ளு மாதிரி உட்காந்துருக்கான் இந்த சொர்க்கத்துக்கு, அப்பப்போ வந்து உட்காந்துடுறான். முன்னாடி வந்து நரசிம்மரோட ஹெல்ப்னால அவருடைய நகங்களை வச்சு அந்த ஹிரண்யகசிப்புவை கிழிச்சறிஞ்சார், ஏன்னா ஆயுதமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா. இங்கே அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை, ஆனால் உன்னுடைய ஷரைஹி பானங்களும் அந்த ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுனால அதனால ஈஸியா வந்து அந்த முள்ள வந்து எடுத்து எரிய முடிஞ்சது இந்திரனால. இதுல வந்து இந்திரனை குத்தி காமிக்கிற மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் அவனுக்கு, சுக பரஸ்ய. சுகமா என்ன ஒரு காரியத்தை நடத்திக்க முடியுமோ, யாராவது கிடைக்க மாட்டாளா நமக்கு இந்த வேலையை முடிக்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கான் அவன். யாராவது நமக்கு இந்த முள்ள எடுத்து விட்டான்னா போருமே, நம்ம ஜம்முன்னு சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம்னு உட்காந்துட்டு இருக்கான் இந்திரன். சுகபரஸ்ய ஹரேஹே உபயைஹி கிருதம், ரெண்டு பேர்னால இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யப்பட்டது, ஒன்னு ஒன்னுடைய அம்புகள், இன்னொன்னு அவருடைய நகங்கள். த்ரிதிவம் உத்ருத தானவ கண்டகம் தவ ஷரைர் அதுனா நத பர்வபிஹி புருஷகேசரினா ச புரா நகைஹி. இதுல அந்த தீபக அலங்காரம், ஏன்னா இப்போ நமக்கு வந்து பிரகிருதம் வந்து ராஜாவினுடைய ஒரு அம்புகள், அந்த ராஜாவினுடைய அம்புகள் அந்த தானவ அசுரனை வந்து கொன்னுது அப்படிங்கிறது நமக்கு பிரகிருதம். அப்பிரகிருதம் வந்து இவர் நரசிம்மூர்த்தியோட நகங்கள், ரெண்டுத்தையுமே ஒரே கிரியால ஒரே கிரியையில அன்வைக்கிறதுனால உனக்கு வந்து சாதர்மியம் தெரியறது. ஸோ இது வந்து தீபக அலங்காரம். உத்தரண கிரியாங்கிறது அந்த காரகத்தினால ஏகதர்ம அன்வயித்துவம் இருக்கு, போத் ஃபார் த பிரகிருதமான ஷரங்களுக்கும் அம்புகளுக்கும் அப்பிரகிருதமான நகங்களுக்கும். இது வந்து இங்க துவனி என்னன்னா ராஜாவினுடைய அம்புகளும் நகங்களும் ஒப்ப இருக்கு, ராஜாவினுடைய பராக்கிரமம். அது புரிஞ்சிடுது, தீபகம் தான் வந்து நீங்க சொன்ன தீபகம் உனக்கு வாட்சியம்ல நேரம் உனக்கு வியங்கியம் புரிஞ்சுடுத்துன்னா ரொம்ப நல்லது. அது வாட்சியம் தானே, என்னதான் இருந்தாலும் ஒருபடி குறைவு தானே நமக்கு வந்து அந்த துவனி வந்து. அதனால்தான் அந்த துவனி ஸ்லோகம்ங்கிறோம், அது பிரமாதமா இருக்கு அந்த உபமாங்கிறச்சே உனக்கு வந்து இன்னும் வசத்தியா இருக்கும் இல்லையோ. ராஜாவினுடைய அந்த வீரம் வேற தெரியறது உனக்கு. ஸோ இன்னொன்னு மாத்தளிக்கு ராஜாபிஷேகமான ஒரு இது ரதி. இத வந்து சாகுந்தலத்தை வந்து பல பேர் ப்ரொஃபஸரும் சொல்லுவார், பெரியவாளும் சொல்லுவாளாம், இது வந்து காளிதாசனுடைய கடைசி ஒர்க்கும்பா. ஏன்னா அந்த கடைசி பரத வாக்கியத்துல வந்து மமாபிச்ச க்ஷபயது நீலலோச்சனகான்னு என்னுடைய பாபங்களையும் போக்கட்டும் அப்படின்னு கேட்டுண்டு அவன் வந்து சரணாகதி அடையிற இது. அதனால இது அவனுடைய லாஸ்ட் ஒர்க் அப்படின்பா. அப்போ லாஸ்ட் ஒர்க்கா இருந்ததுன்னா இந்த சப்தம அங்கம் ஷுட் ஹவ் பீன் ஹிஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட் இல்லையா, அதனால இன்னும் வேற அவன் அதை இன்னும் அழகா பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. ராஜா அத்திரச்சு ஹலோ ஒருத்தர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறார், ராஜா வந்து இந்திரனை ஸ்தோத்திரம் பண்ண, மாத்தளி வந்து இந்திரனை விட்டு கொடுக்காத எப்படி ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ அப்படி ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றான். அதுல மேல வந்து சும்மா சுகபரஸ்ய ஹரேஹேன்னு விட்டு நான் சொல்லிட்டேன், அவன் வந்து சுகத்தை விரும்புறான்னு. பட் அவன் எவ்வளவு கொடுத்து வச்சிருந்தா அவன் ஊங்கிறதுக்கு முன்னாடி வந்து மனுஷா ஹெல்ப் பண்றான் அவனுக்கு இல்லையா, அவனுடைய ஒரு சௌபாகியமும் அதுல இருக்கோ இல்லையோ, அந்த ஒரு பாக்கியம் அவன் நல்ல புண்ணியகர்மாக்கள் பண்ணிருக்கிறதுனாலதான் அவனால அந்த பொசிஷன்லயும் இருந்துட்டு இருக்க முடியறது. அந்த பொசிஷனுக்கு ஒரு தீங்கு வரவிக்காத பல பேர் வந்து அவனுக்கு ஒரு உபகாரமும் பண்ண முடியறது இந்திரனுக்கு. அதனால மாத்தளி வந்து இந்திரனை விட்டு கொடுத்தான்னு பேச முடியாது அந்த இடத்துல. சோ இந்திரனை விட்டு கொடுக்காத எப்படி ராஜாவை பிரைஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்றான். இதெல்லாம் வந்து கத்துக்கணும். அசோ அத்திரகலு சதக்கிரதோரேவ மகிமா ஸ்துத்தியகான்னு ராஜா சொல்றான். சரி இங்கே இந்திரனோட மகிமையை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஏன்னா ஒரு ஒரு பிரபுனுடைய ஒரு பிரபாவத்தை பேஸ் பண்ணி தான் அவன் ரொம்ப பிரபாவசாலியா இருந்தான்னா தான் அவனுடைய காலாட்படைகள்லாமும் வந்து ஒரு பிரபாவத்தோட இருக்க முடியும். பிரபு அங்க க்ளோஸ் ஆயிட்டான்னா இவாளுக்கெல்லாம் என்ன ஒரு மகிமை இருக்க போறது, தன்னை வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் நான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன், அவன்தான் அங்க ராஜா, அவன் தான் முக்கியமான பர்சன்ங்கிறதுக்கு சொல்றாரு இந்த இடத்துல. சித்யந்தி
சித்தியந்தி கர்மசு மகத்ஸு அபி யன் நியோஜியாக சம்பாவனா குணமவேகி தம் ஈஸ்வரானா கிம்வா அபவிஷ் அபவிஷ்யத் கிம்வா அபவிஷ்யத் அருணஹ தமசாம் விபேத்தா தம் சேத் சஹஸ்ரகிரணஹ துரின அகரிஷ்யத். இந்திரன் அதாவது சித்தியந்தி கர்மசு மகத்சு அபி எது நியோஜ்யாக, எது நியோஜ்யாக சித்தியந்தி இது எது அஸ்தி, தது நியோஜ்யாகனா நியமி நியோஜ்யாக நியமிக்கப்படுகிறவர்கள் ஒரு காரியங்களில் மகத்சு அபி கர்மசு, ரொம்ப ஒரு குருவான மகிமையோடு இருக்கக்கூடிய ஒரு காரியங்களில் நியோஜ்யாகன பிரித்தியாக ஆர் வேலைக்காரர்கள், இங்கே வந்து நியோஜ்யாகன நியமிக்கப்படுகிறவர்கள், அப்போ நியமிக்கப்படுகிறவர்கள் சித்தியந்தி ஒரு காரிய சித்தி அடையறா அப்படின்னா பலத்தை அனுபவிக்கிறா அப்படின்னா இது எது தத்து அது என்னன்னா தம் ஈஸ்வரானாம் சம்பாவனா குணம் அவேகி, அதை அந்த ஈஸ்வரானாம் அந்த சக்தியோட இருக்கக்கூடிய ஒரு பிரபு இருக்கானே, யாரு இவர்களை நியமிக்கிறார்களோ அந்த சுவாமியினுடைய சம்பாவனா குணம் இது தம் அவேகி, அது வந்து அவனுடைய அந்த நியோஜ்ய விசேஷகமான ஒரு பகுமானம் கொடுக்கறான் பாரு, அந்த அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுமானம்ங்கிறது தான் இவனுக்கு இந்த மாதிரி இவனை பண்ண வைக்கிறதுங்கிறான். ஸ்ரீ ராஜாவனுடைய ஒரு பிரபாவத்தினாலதான் பிரித்தியன் சேவகன் வந்து பெரிய ஒரு மகத்தான காரியங்கள்ல கூட ஒரு சேவகன் வந்து சித்தி அடையறான் அப்படிங்கிறது என்னன்னா ஈஸ்வரானாம் சம்பாவனா குணம், அவளுடைய ஒரு சம்பாவனா குண அந்த பிரபுவனுடைய கௌரவம்னு எடுத்துக்கோ, இங்க வந்து பகுமானம்னு எடுத்துட்டோம்னா யார் யார் ஆனர் பண்றாங்கிற மாதிரி நமக்கு வந்து சந்தேகம் வந்துடும். ஸோ அதனால அந்த சம்பாவனா குணம்ங்கிறச்சு பிரபுவனுடைய ஒரு சக்தி ஒரு கௌரவம் அவருடைய ஒரு மேன்மை காரணம்தான் இந்த இடத்துல அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா முதல்ல சாரதியா வர்றது சூரியனுக்கு சாரதியா இருக்கிறது அருணன், அருணன் வந்து தமசாம் பேத்தா அப்படின்னுட்டும் அவனுக்கு பேரு, இருட்டு எல்லாத்தையும் போக்கக்கூடியவன்னுட்டும் அருணனுக்கு பேர் ஏன் வந்ததுன்னா பின்னாடி வந்து சூரியனை வச்சுட்டு இருக்கிற காரணத்தினால, இல்லைன்னா இவனுக்கு வந்து அந்த பேர் வருமா? கிம் அருணஹா தமசாம் விபேத்தா இது அபவிஷ்யது எதி சஹசிரகிரணஹா துரி ந ஆகரிஷ்யது. சஹசிரகிரணஹா ஒன்னால இதை முடியும்னு சொல்லி சூரியன் வந்து அவனை நியமிக்கலை வச்சுக்கோ, அப்போ இவனால வந்து அந்த இருட்டை போக்க முடியுமா? இருட்டை போக்குறதுக்கு அவனை ஒரு பொசிஷன்ல கொடுத்துருந்தா தானே அவனால இருட்டை போக்க முடியும். ராஜா அப்படி நியமிக்கல, சூரியன் வந்து இப்ப அருணன் வேண்டாம் வேற எவனையாவது உட்காத்தி வச்சுக்கிறேன்னுட்டு கருடன் உட்காத்தி வச்சிருந்தாருன்னா அவனுக்கு தானே இந்த பேர் வந்திருக்க போறது, இவனுக்கு பேர் வரப்போறது இல்லையோ இல்லையோ. இந்த இப்ப இதுல கிராத அர்ஜுனியத்துல தவானுபாவோயம் அவேதி என்மையா நிகூட தத்துவம் நயமர்த்ம வித்விஷாமம் வனேஜரன், இல்ல எனக்கு எங்கிருந்து தெரிய போறது முதல்ல என்னென்னமா அபோத விக்லவாக நிசர்க துர்போதம் அபோத விக்லவாக சரிதம் கொஜந்தவாக, கரெக்ட். நிசர்க துர்போதம் அபோத விக்லவாக, இயற்கையாவே அதை வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நயவர்த்தம ராஜாக்களினுடைய ஒரு நீத்தியில அவளுடைய ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதை கோ பூபதியினாம் சரிதம் கோ ஜந்தவாக, என்ன போல ஜந்துக்கள் எங்கன்னு கேட்கிறான். தவானுபாவோயம் அவேதி என்மையான டைரக்ட், உன்னுடைய பிரபாவம் வா, நீ எனக்கு அருள் புரிஞ்சிருக்க, உன்னுடைய ஒரு சக்தி நான் வந்து துரியோதனன் எப்படி நடந்துட்டான்னு புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற அருளியோ, அந்த அதே ஒரு ஆட்டிடியூட்ல இங்க சொல்றான். இஃப் அந்த வேலைக்காரர்களுக்கு கூட ஒரு காரிய சித்தி ஏற்படுறதுன்னா பார்த்து அந்த அவன் கரெக்டா நியமிச்சிருக்கானோ இல்லையோ அவனை தான் சொல்லணும். இந்த டீசென்ட்ரலைசேஷன்ல யார்கிட்ட யாருக்கு வந்து ஒரு காரியத்தை ஒப்படைக்கணும்னு தெரிஞ்சு ஒப்படைக்கணும், இவாளுக்கு இது முடியுமா முடியாதாங்கிறது தெரியாத ரொம்ப எக்கச்சக்கமா வந்து இப்ப செய்ய வேண்டிய இதுல அதை கொண்டு போய் ஒருத்தன் ரொம்ப சாதாரணப்பட்ட பர்சனுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா ரிசர்ச் லெவல்ல பண்ண வேண்டிய ஒரு வேலையை வந்து ஒரு சாதாரண பிஏ படிச்சுட்டு இருக்கிற ஒரு பர்சன்ட்ட கொடுத்தோம்னா எப்படி அது ஒர்க் ஆகும், சரிபட்டு வராது. அது மாதிரி ஒரு ஆளுடைய ஒரு கௌரவத்தை தெரிஞ்சுட்டு
தெரிஞ்சுண்டு அவளுக்கு நியமிக்க கூடிய, அதனால தான் சேவகாகனு போடுறதுக்கு வந்து நியோஜியாகங்கிறார். எந்த ஒரு காரியத்துல எப்படி நியமிக்கணுமோ அந்த மாதிரி நியமிக்க தெரிஞ்சவன் அந்த ஈஸ்வரன் பிரபு. நியோஜியாக அப்படி மகத்சு அப்படி கர்மசு, ரொம்ப மகத்தான ஒரு காரியங்கள்ல கூட நியோஜியாக நியமிக்கப்படுகின்ற ஒரு பிரித்திய சேவகர்கள் சித்தியந்தி பலனை அடைகிறார்கள் என்பது ஈஸ்வரானாம் சம்பாவனா குணம் அவேகி. அவனிடத்துல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு, யாரை எப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த ஒரு குணம்னு நீ தெரிஞ்சுக்கோ. கிம் வா அபவிஷ்யத்து அருணகா தமசாம் விபேத்தா, திருஷ்டாந்தம் அது. இவன் வந்து தமசாம் விபேத்தா, இருட்டுக்களை போக்கடிக்கிறவன்னுட்டு அருணனுக்கு ஒரு பேர் ஏற்பட்டிருக்குமா? இஃப் சஹசிர கிரணகா, 1000 கிரணங்கள் கொண்ட அந்த சூரியன் தம் அந்த அருணனை துரி முன்னோடியாக, தூஹுங்கிறது அந்த யோக்குன்னு சொன்னேன், ஸோ அந்த பாரவகனே அவனை நியமிக்கலையே ஆனால், எதி ந அகரிஷ்யத் தர்ஹி அருணஹா தமசாம் விபேத்தா இது ந அபவிஷ்யத் கிம் அபவிஷ்யத் அவன் ஆயிருப்பானா அப்படிங்க. ஓகே, இது அஃப்கோர்ஸ் ராஜாவுக்கு வந்து இந்திர விஷயகமான ரதி. நெக்ஸ்ட் மாதலி. மாதலி சதுஷமேவ ஏதத் ஸ்தோகம் அந்தரம் அதீத்ய. இது ரைட்டு தான் நீ சொல்றதுங்கிறான் மாதலி. அதுக்கு மேல வந்து இல்ல 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 இல்லன்னு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு அப்புறம் ஒரு அஸ்வாரஸ்யம் வந்துருமோ இல்லையோ, கதை ஓடாது அப்புறம் இல்லையா? பேலன்ஸ் வேணும். அதனால ஆச்சு, 4 ஸ்லோகம் ஆயிடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரைஸ் பண்ணியாச்சு, அதுக்கு மேல இப்ப வந்து ப்ரொசீட் பண்ணணும் கதையில. சதிருஷம் ஏத்தது ரைட்டு தான் நீ சொன்னதுன்னு உடனே ஸ்தோகம் அந்தரம் அதித்திய கொஞ்ச தூரம் விலகிட்டு ஆயுஷ்மன்னு இதப்பஷ்ய இங்க பாரு. நாகப்ருஷ்ட பிரதிஷ்டிதஸ்ய ரதம் ஓட்டின்னு தான் இருக்கா, ஏன்னா ஆகாஷ யானேனான் இருக்கும் இல்லையோ, ஆகாஷ யானேன ரத அதிரூடகா ராஜா மாதலி ஹீச்ச, அப்படிதான் அவ உள்ள வந்திருக்கா. ஸோ அதனால அந்த ஓட்டத்தை காமிச்சுட்டே இருக்கணும், கையில வந்து அந்த ரெயின்ஸை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த குதிரையை இது பண்ற மாதிரியும் ஒரு ஒரு ஆக்ஷன் இருந்துட்டே இருக்கணும் அவளுக்குள்ள, பேச்சு இருந்துட்டு இருக்கணும், பேச்சு இருக்கிறச்சே ஆக்ஷனும் இருக்கணும். ஆயுஷ்மன் இத பஷ்ய நாகபிருஷ்ட பிரதிஷ்டிதஸ்ய சௌபாகியம் ஆத்மயசஸ. நாகபிருஷ்ட பிரதிஷ்டிதஸ்ய ஸ்வர்க்கம் பூரா உனக்கு வந்து, பிருஷ்டம்னா ஸ்வர்க பாகம், ஸ்வர்க தலத்துல. ஸோ ஸ்வர்க்கத்தினோட ஆறு ஸ்வர்க்கத்துல வந்து இந்த அடிபாகம்னு இருக்குமோ இல்லையோ, எங்க வந்து மற்ற தேவர்கள் எல்லாரும் இருக்காளோ, அவ ஒரு கிராத்தர்கள், சாரி கிராத்தங்கிறனே, அது யாரு, கிண்ணற, கிண்ணற சித்த யக்ஷர்கள் இவாளெல்லாம் வசிக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு நாகப்பிருஷ்டம்னு சொல்றார். ஒரு சபப்ஸ் மாதிரி எடுத்துப்போமே. ஸோ ஸ்வர்க அந்த மாதிரி ஒரு பிரதேசத்துல பிரதிஷ்டிதஸ்ய ஸ்திரமா ஆக்கப்பட்ட ஆத்மயசசா, அந்த நாகப்பிருஷ்ட பிரதிஷ்டிதஸ்ய ஆத்மயசசா, வெறும் ஸ்வர்க்கத்துல மாத்திரம் இல்லை, பேட்டில் ஃபீல்டில் மாத்திரம் உன்னோட புகழுங்கிறது இல்லை, அந்த ஸ்வர்க்கத்தினுடைய எல்லை பகுதி வரையில் உன்னுடைய நிலைநாட்டப்பட்ட ஆத்ம யசசா உன்னுடைய புகழின் சௌபாகியம், ஒரு நல்ல பாக்கியத்தை பாரு. சரியா என்ன அப்படின்னா, அதாவது அங்க இந்த தேவர்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் வந்து பாட்டு எழுதுறா, இவனுடைய செயல்களை வச்சு பாட்டு எழுதுறாளாம், அதை வர்ணிக்கிறாருங்க. விச்சித்தி சேஷைஹி சுரசுந்தரீணாம் வர்ணைரமி கல்பலதாம்சுகேஷு விசிந்திய கீதக்ஷமம் அர்த்தஜாதம் திவௌகசஹ த்வச்சரிதம் லிகந்தி. விச்சித்தி சேஷைஹி, இந்த விச்சித்தினா முகத்துக்கு அலங்காரம் பண்ற அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையோ, அதனுடைய பாக்கி இருக்கிற விஷயங்களா, சுரசுந்தரீணாம் கல்பலதா அம்சுகேஷு விச்சித்தி சேஷைஹி வர்ணைஹி அமி திவௌகசா லிகந்தி த்வச்சரித்தம் லிகந்தி, உன்னுடைய சரித்திரத்தை அவ எழுதுறா. உன்னுடைய சரித்திரம் எப்படி இருக்கு? கீதக்ஷமம் அர்த்தஜாதம் த்வச்சரித்திரம். கீதக்ஷமம்
பாடுவதற்கு உகந்ததான அர்த்தஜாதம். அர்த்தஜாதம்னா பதங்களினுடைய ஒரு சமூகம். வெறும் ஏதோ ரெண்டு வேர்டு மாத்திரம் எழுதல, ஜெய விஜய் பவா மாத்திரம் அல்ல, அந்த அர்த்தங்களோட கூடின, அர்த்தம் கூடின ஒரு பதங்களினுடைய ஒரு சமூகத்தை கீதக்ஷமம் பாட்டாக படிப்பதற்கு உகந்ததாக காதும் யோக்கியம். துவச்சரித்தம், உன்னுடைய செயலை, உன்னுடைய சரித்திரம், அதாவது இந்த தேவர்களுக்கு நீ எப்படி ஹெல்ப் பண்ண, இல்லை அசுரர்களை நீ எப்படி வென்ற கொன்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும். திவௌகசா, அமி திவௌகசா, தோ இங்கே இந்த தேவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் லிகந்தி எழுதுறா. எங்கே எழுதுறா அப்படின்னா, சுரசுந்தரீனாம் அந்த அமரலோகத்தில் இருக்கக்கூடிய அழகான பெண்களினுடைய அம்சுகேஷு மேல் தலைப்பில் எழுதுறாளாம், வஸ்திரத்தில். அந்த வஸ்திரம் எங்கேருந்து கிடச்சிதுன்னா, கல்பலதா அம்சுகேஷு, ஏன்னா பக்கத்துலேயே அவளுக்கு கல்பத்துருவம் இருக்கே, கேட்டா வஸ்திரம் வரப்போறது. அதனால அவ ஒரு இவ வந்து ஒரு வஸ்திரம் எடுக்க, கல்பலதா இன்னொரு ஒரு வஸ்திரம் கொடுக்க போறது அவளுக்கு, அதனால கவலையே கிடையாது. ஸோ கல்பலதா அம்சுகேஷு, அந்த கல்பக விரக்ஷத்திலேருந்து வந்த அந்த கல்பக விரக்ஷம் தான் இவளுக்கு அத்தனை சொத்தியும் கொடுத்துருக்கு. ஸோ அதுலேருந்து வந்த அந்த ஒரு அம்சுகேஷு மேல் வஸ்திரத்தில் இவா பாட்டை எழுதுறா. விசிந்திய லிகந்தி, சும்மா சாதாரணமாக எழுதலை, யோசிச்சு யோசிச்சு கரெக்டாக எப்படி பதம் போடணுமோ, எப்படி அர்த்தத்தோடு இருக்குமோ, எப்படி போட்டால் எந்த மீட்டரில் போட்டால் நமக்கு பாட்டுக்கும் உகந்ததாக இருக்குமோ அந்த மாதிரி போடுறேன். சரியா? இது என்ன, அந்த கீதத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய மீட்டர்ஸ் எல்லாம் நிறைய அந்த மாத்ரா விருத்தத்தில் வரும். இந்த காதா, அப்புறம் ஆர்யா விருத்தம், இதெல்லாம் வந்து தாளத்துக்கும் உகந்ததான ஒரு மீட்டர் நமக்கு. மோர் தென் தீஸ் அக்ஷர விருத்தங்கள், இந்த மாத்ரா விருத்தங்கள் தான் வந்து தாளத்துக்கு உகந்ததா வரும். அதனால கீத க்ஷமம், விசிந்திய கீத க்ஷமம், யோசிச்சு யோசிச்சு கரெக்டா பாட்டுக்கு உகந்ததா பாட்டு இதை போடுறா. எப்படி எதை வச்சுண்டு எழுதுறா அப்படின்னா, விசித்தி சேஷைஹி வர்ணைஹி, அந்த மேக்கப் முடிஞ்சு அவ திலக்கம் கிழக்கம் அதெல்லாம் இட்டுட்டு பாக்கி இருக்கும் ஒல்லி அந்த கோரவச்சனை, வாட் எவர் தாத்து விசேஷங்கள், அதை வச்சு அவளுடைய ஒரு ஆயாசத்தை வர்ணிக்கிறதுங்க. ரொம்ப சுலபமா நிறைய விஷயங்கள் அவளுக்கு கிடைக்கிறது அந்த தேவர்களுக்கு. இது அவளுடைய ஒரு ஒரு லேசினஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அதாவது ஒரு ஐஸ்வர்யம் ஜாஸ்தி அந்த தேவர்களுக்கு. சரியா? நினைச்ச மாத்திரத்துல அந்த கல்பலதா வேணுங்கிறத கொடுத்துற போறது, எல்லாத்தையும் கொடுக்கறது. அண்ட் அவளுக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து மையகையே ஏதாவது வேணும்னா, இந்த பெண்கள் தான் எப்ப பார்த்தாலும் அலங்காரம் பண்ணிக்கிறாளே, அழகான பெண்கள். ஸோ தன்னுடைய அழகுக்கு உண்டான விசேஷ பொருள்கள் பலவிததும் அவள்கிட்ட இருக்கு, அதனால ஈஸிலி ஆக்சசிபிள் திங்ஸ் அவள்கிட்ட இருக்கு. அதை வச்சுட்டு உன்னுடைய யசஸை எழுதுறான்னா, நிறைய ஐஸ்வர்யம் இருக்கிறவளுக்கு இதெல்லாம் பண்ணணுங்கிற இது இல்லையே, உன்னுடைய யசஸ் வந்து யோசிச்சு யோசிச்சு வேற அவன் எழுதுறான்னா, உன்னிடத்துல உனக்கு எவ்வளோ ஒரு சௌபாகியம்னு யோசிச்சு பாருங்கிற. அதனால்தான் ஆத்ம யசசா சௌபாகியம், உன்னுடைய யசஸ்னுடைய ஒரு நல்ல இது இந்த தேவர்கள் வாயில பூர்ந்து அது வந்து ஒரு பாட்டா வருது அப்படிங்க. இந்த இடத்துலயும் அந்த அவ கேட்ட மாதிரி அன்னைக்கு நாமி இருக்கே, ஆமா, இது வந்து அவ தூரக்கே இருந்து பாக்குறாங்க அப்படிதான் எடுத்துக்கணும். ஆமா, ஸோ அமீங்கரிச்சு உனக்கு வந்து இப்போ ஆகாஷ யானத்தினால அவ போயின்னு இருக்கா மார்க்கத்துல, எங்க எந்த உத்தியானத்துல உட்காந்துட்டு இருக்காளோ கண்ணுக்கு எட்டுறா, அதனால ஆனா வந்து ரொம்பவும் பக்கத்துல இல்லை, அதனால அத சப்தம் யூஸ் பண்றது. சில இடத்துல ஒட்டி வருமா அந்த ப்ரோனவுன்லாம், சில இடத்துல ஒட்டி வராது. விசித்தி சேஷைஹி சுரசுந்தரீணாம் வர்ணைஹி அமி கல்பலதா அம்சுகேஷு விசிந்திய கீதக்ஷமம் அர்த்தஜாத, விசிந்திய கீதக்ஷமம் அர்த்தஜாதம். ஜென்ரலி லக்ஸூரியஸா இருக்கிறச்சேதான் ஆர்ட்ஸ் வளரும்னு பேரு. ரொம்ப அவாவா வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே யாரும் யோசிச்சு எழுதணுங்க மாட்டா. இன்னொன்று, அந்த யுத்தத்தினுடைய ஒரு கலைபரம் அங்கே முடிஞ்சுடுத்துங்கிறது தெரியறது சக்சஸ்ஃபுல்லா. ஆ, இல்லைன்னா இந்த தேவர்கள்லாம் உட்காந்துட்டு ஜம்முன்னு எழுதிட்டு இருப்பாளா அந்த மாதிரி, அதுவும் தலைப்புல, பெண்களுடைய தலைப்புல எழுதிட்டு இருப்பாளா? மாட்டாளே இல்லையா?
ஸோ ஸோ யுத்தத்தில் ரெகுலர் பேக் டு நார்மல் ஒரு மாதிரி வந்தாச்சு. அதுதான். ஓ அதனால இம்மிடியட்டா அவளுக்கு வந்து ஒரு அந்த லக்ஸுரியினுடைய ஒரு இது இருக்கு அங்க தெரியறது. ஸோ ஷிங்கார ரசத்தினுடைய ஒரு அனுபவமும் இருக்குங்கிறது தெரியறது. இது வந்து பரிணாம அலங்காரம்ங்கிறார். அந்த விச்சித்திங்கிறத வந்து விச்சித்தி சேஷைஹி வர்ணைஹின்னு போடுறச்சு அதை பரிணாம அலங்காரம்ங்கிறார். அது ரூபகமா எடுத்துக்க வேண்டாம், இல்லம்மா பரிணாமம் வேண்டாம் அந்த இடத்துல. அதையே தான் எங்க இவா, என்ன ஆரோப்பமாச்சுன்னு அதாவது வாட் என்ன ஆரோப்பம் சொல்ல வர்றாருன்னா, திலகம் முதலிய அங்கராக விசேஷங்கள்லாம் இருக்கே அது மேல வர்ணம்ங்கிறத ஆரோப்பம் பண்றாளாம். புரியுது. ஆ ஆமா, மேக்கப்புன்னு விச்சித்தியை எடுத்துட்டு வர்ணங்கிறத பெயிண்ட்னு எடுத்துட்டேன்னா உனக்கு ஆரோப்பம் பண்ணி எதுக்கு உபயோகமா இருக்குன்னா லேகன கிரியாவுக்கு உபயோகமா இருக்கு. சரி சரி ஓகே. நான் வர்ணம்னா நான் வெறும் வெறும் வர்ணம் அந்த நானும் கலர் அந்த தான். கலர் கொண்டது அது அப்படின்னு ஏதோ நினைச்சுட்டேன். இதை இப்படி எடுத்துட்டு இருக்கார். தட் இஸ் ஆல்சோ ஃபைன் ஓன்லி. அப்போ பரிணாம அலங்காரம் வரும், ரூபக அலங்காரம் வந்து அதில் உனக்கு வந்து கிரியைக்கு உபயோகமா இருக்கிறதுனால உனக்கு ரூபக பரிணாம அலங்காரம்.